வணக்கம் நேர்களே, நாம் இன்னைக்கு என்ன வீடியோ போட போகிறோம்னா, தேங்காய் பால் வச்சு மற்றும் வறுத்த வேர்க்கடலை வச்சு ஒரு சூப்பு தயாரிக்க போகிறோங்க. எப்படி செய்யறேன்னு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள்களுங்க, அரை மூடி தேங்காய் எடுத்து சொரவி எடுத்து வச்சுக்கணுங்க. மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணுங்க. தக்காளி ஒன்றுங்க, ஒரு ஸ்பூன் சீரகங்க, ஒரு பச்சை மிளகாய்ங்க, கொத்தமல்லி தழைங்க, 50 கிராம் வந்து வேர்க்கடலைங்க, கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூனுங்க, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூனுங்க. இந்த வேர்க்கடலை இடிக்கிறதுக்கு இந்த கல் எடுத்து வச்சுருக்குறதுங்க. தண்ணி இதில் எடுத்து வச்சுருக்குறதுங்க. கேரட்டு ஒரு வெள்ளரிக்காய்ங்க. இது இப்போ நம்ம தோல் சீவி எடுத்து கட் பண்ணிக்கணுங்க. கேரட்டையும் வெள்ளரிக்காயும் வெள்ளரிக்காய் தோல் சீவிட்டு சிறுசாக கட் பண்ணிடலாம். கேரட்டையும் தோல் சீவி எடுத்துக்கலாம். தண்ணியில் கழுவிடலாம். இந்த தக்காளி எடுத்து கழுவிடலாங்க. வெள்ளரிக்காய் சிறுசாக கட் பண்ணிக்கலாம். கேரட்டையும் குட்டியாக கட் பண்ணிடலாங்க. சூப்பு போடுறதுக்கு நல்லா குட்டியாக கட் பண்ணணுங்க. தக்காளியும் குட்டியாக கட் பண்ணிடலாங்க. பச்சை மிளகாயும் கொஞ்சம் சிறுசாக கட் பண்ணிக்கலாமுங்க. இந்த வேர்க்கடலை இதில் போட்டு பொடி பண்ணிக்கலாமுங்க. தேங்காய் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாமுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க.
அடுத்ததுங்க மிக்சிக்குள் இருக்கிற தேங்காயை எடுத்து அதை பால் எடுத்துடலாங்க, வடித்து எடுத்துடலாங்க. பால் எடுத்துட்டுங்க. இந்த கடலை மாவு வந்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டு கலக்கலாம். கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போட்டு இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடணுங்க. கரைச்சிட்டு இந்த தேங்காய் பால்குள்ளே ஊற்றிடணுங்க. கடலை மாவு கரைச்சதை இப்போ இதுக்குள்ளே ஊற்றிடணுங்க. வடச்சிட்டி அடுப்பு பற்ற வச்சு வடச்சிட்டி வச்சிடலாங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதையும் சீரகத்தை கொஞ்சம் போடலாங்க. இந்த தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்க, கேரட்டு தக்காளி வெள்ளரிக்காய் அதை எப்படி போட்டு ஒரு தொலாவது தொலாவது எடுத்துடலாங்க. ஒரு 2 நிமிஷம் வேகணும். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சியும் போட்டலாங்க. உப்பு கொஞ்சம் போட்டலாங்க. மிளகு தூளும் கொஞ்சம் போட்டலாங்க. பொடிச்சு வச்சுருக்கீங்களா வேர்க்கடலை தூளையும் கொஞ்சம் போட்டலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த தேங்காய் பால் இருக்குல்லைங்க அதை எடுத்து ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷம் வேகணுங்க. திருப்பி பற்ற வச்சு 2 நிமிஷம் வேகணுங்க. சூப்பு வந்துச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையை தூவிடலாங்க. சூப்பு ரெடிங்க குடிக்கிறதுக்கு. இது வரைக்கும் தேங்காய் பாலும் வறுத்த வேர்க்கடலையும் வச்சு எப்படி சூப்பு செய்யலன்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க நேர்களை. இப்போ இதில் இந்த சூப்பில் வந்து என்ன சத்து இருக்குது, என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு இப்போ நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாமுங்க. தேங்காய் பால்லிங்க மேங்கனைஸ் சத்து அதிகமாக இருக்குதுங்க. இது வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அதிகமாக நீரிழிவு நோயாளிகள் வந்து அதிகமாக இது எடுத்துக்கலாமுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குதுங்க இந்த தேங்காய் பால் சூப்பில். நல்ல கொழுப்பு இருக்குதுங்க இந்த தேங்காய் பால் வந்து. நம்ம தேங்காயை உடச்சதையும் அதை எடுத்து தேங்காய் பால் அடித்து நம்ம அதை செஞ்சோம்னா அது நல்ல கொழுப்பு இருக்குதுங்க. ரத்தத்தை வந்து நல்லா சுத்தப்படுத்துதுங்க. உள்ளே வந்து நல்லா உரமாக்குதுங்க. தசைகளுக்கு வந்து நல்லா செயல்பட வைக்குதுங்க இந்த தேங்காய் பால்.
இதில் இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குதுங்க. பாஸ்பரஸ் கால்சியம் எலும்புகளுக்கு வந்து உறுதி அளிக்குதுங்க இந்த தேங்காய் பால். இதை நம்ம எடுத்துட்டோம்னா ப்ராஸ்டேட் புற்றுநோய் வருவதை ஆரம்பத்துலேயே தடுத்துடலாங்களாமா. இந்த வறுத்த வேர்க்கலையில் என்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்பை தடுக்குதுங்களாமா. நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை வந்து இது தடுக்குதுங்களாமா. இது சூப்பில் போட்டு குடிக்கிறதுனால இதே வந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இந்த சூப்பு பயன்படுத்துங்களாமா. புரத சத்து அதிகமாக இருக்குதுங்களாமா. மன அழுத்தத்துக்கு ரொம்ப நல்லதுங்களாமா. நார் சத்து இருப்பதுனால பித்தப்பயிறு வந்து கல் உருவாகுது இல்லைங்க, அதை வந்து இது தடுக்குதுங்களாமா. அல்சைமர் நோயால் வந்து பாதிக்கப்படுறவங்க இந்த சூப்பு குடித்தோம்னா அதுலேருந்து விடுபடலாங்களாமா. இந்த இதில் வந்து இந்த வேர்க்கலையில் வந்துங்க வைட்டமின் இ பி இருப்பதுனால தோலுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இந்த வேர்க்கடலை என்ன சத்து இருக்குதுங்கன்னா வைட்டமின் வந்து பி இருக்கிறதுனால புற்றுநோய் வந்து எதிர்க்குதுங்களாமா. இந்த சூப்பு குடித்தோம்னா பெருங்குடல் புற்றுநோய், எண்டோமெட்ரியல் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், கணைய புற்றுநோய் எல்லாத்தையுமே தடுக்கலாங்களாமா. அதனால் அனைவரும் இந்த சூப்பை நல்லா குடித்து மகிழுங்க நாயர்களே. இது வரைக்கும் இந்த தேங்காய் பாலில் என்ன சத்து இருக்குது, இது எதுக்கு மருத்துவத்துக்கெல்லாம் பயன்படுதுன்னு எல்லாம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க நேயர்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.